ஹலோ ஹலோ, ஃபயர் இன்ஜின் வண்டியா? இங்க பக்கத்துல ஒரு வீடு பத்திக்கிட்டு எரியுது, எங்களால அணைக்கவே முடியல. வண்டி எடுத்து சீக்கிரம் வாங்க. வேற லெவலே அணைச்சாச்சு. ஓகே கைஸ், தமிழினை பார்த்தோம்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க. இன்றைக்கி நம்ம என்ன அன்பாக்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்சி ஃபயர் என்ஜின் டாய். ஸோ பார்க்குறது சூப்பராக இருந்துச்சு. அண்ட் முக்கியமாக இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரக்குக்குள்ளேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ரியல் ஃபயர் என்ஜினில் எப்படி தண்ணி வந்து பீச்சிட்டு அடிக்குமோ, அதே மாதிரி இந்த ஆர்சி டாயிலேருந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து உள்ளேருந்து வெளியில் வந்து நம்ம வந்து ஃபயர் அணைக்கிற மாதிரி அந்த ஒரு ரியல் ஃபயர் என்ஜின் எப்படி இருக்குமோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிசைனில் இருந்துச்சு. ஸோ பார்க்குறது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம வந்து இந்த ஆர்சி ஃபயர் என்ஜின் டாய் அன்பாக்ஸ் பண்ணி இதுலேருந்து எப்படி தண்ணி வருது, இதை வச்சு இன்னால இன்றைக்கி பண்ண போகிறோம் அப்படின்றத இப்போ நீங்கள் பார்க்க முடியும். நம்மளோட ஃபயர் ரெஸ்க்யூ அப்படின்றது தான் அதோட நேம், அதை ஃபயர் என்ஜின் ட்ராக். ஸோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த வாட்டர் வந்து அதுலேருந்து எந்த அளவுக்கு வருது, அப்படி ஃபோர்ஸில் வருது அப்படின்றத பாக்ஸ்லேருந்து நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் அந்த ட்ரக்லேருந்து நமக்கு வந்து வாட்டர் வந்து பீச்சிட்டு அடிக்கும். எப்பவும் போல சொல்கிறது தான், வாங்குறதுக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ வந்து நீங்கள் பை பண்ணுறதா பை பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்ரெடி பை பண்ணியிருந்தீங்களா இல்லையாங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எல்லாம் வேறு என்ன அன்பாக்ஸ் பண்ணலாம் இன்ட்ரெஸ்டிங் அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. சி நம்மளுடைய ஆர்சி ஃபயர் இன்ஷன்ஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான நம்பர் வந்து கொடுத்துருக்கான், 1119 அப்படின்ற நம்பருக்கு நம்ம கால் பண்ணோம்னா நமக்கு இந்த ஒரு ஃபயர் இன்ஜின் ரெஸ்க்யூ டேங்க் வந்து ட்ரக் வந்து நமக்கு வரும். என்னடாது, ஓகே இது சார்ஜரு அந்த பட்ஸில் அதில் இருக்குது. ஓகே எடுத்தோம்னா வரமாட்டேங்குது, பிகாஸ் கீழே நெட்டு போட்டு டைட் பண்ணியிருக்காங்க. இதுதாங்க நம்மளுடைய ஆர்சி ஃபயர் என்ஜின் டாய். பார்க்குறது வந்து கொஞ்சம் தொட்ட சைஸ்லாம் அது இருக்குது. அண்ட் முக்கியமாக ஸோ வாட்டர் வர ஏரியா இதுதான் நமக்கு வந்து இதில் இருந்தால் தண்ணி பிஸ்குன்னு அப்படி பீச்சர் அடிக்கும். ஓகே எந்த அளவுக்கு ஃபோர்ஸ் அடிக்குது அப்படின்றதையும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ பேட்டரி வந்து சார்ஜ் போட்டிருக்கோம், நம்ம சார்ஜ் பண்ணலாம். சார்ஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை ஆன் பண்ணி பார்க்கலாம். அண்ட் அதுக்கான கண்ட்ரோலர் சூப்பராக இருக்குது. இதுக்கு வந்து நார்மல் ரெண்டு பெரிய பேட்டரி வந்து போடணும். போட்டு நம்ம வந்து இந்த ஆர்சி என்ஜினை சே என்னதுப்பா இப்போ ஃபயர் இன்ஜின் ஃபயர் இன்ஜின் அது வந்து நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே இதில் வந்து வேறு எந்த அளவுக்கு ஃபங்க்ஷன் இல்லை. ஐ திங்க் வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இதில் இங்கே ஊற்றணும். இந்த வழியாக நம்ம உள்ளே வந்து தண்ணி ஊற்றணும்னா நமக்கு இது வழியாக வந்து வரும். அதுக்கு வந்து பட்டன்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஷன் இதுன்னு நினைக்கிறேன். சென்டர் ஒரு பட்டன் இருக்குது, இதை தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தெரில, நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். அப்புறம் சவுண்டு அலாரம்லாம் வரும், இங்கே ஒரு ஏணிப்படியெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ரியல்லையும் வந்து இருக்கும். இப்போ எடுத்து வச்சு பில்டிங் மேலே ஏணியை போட்டு ஏறி தீ வந்து அணைப்பாங்க தீயணைப்பு வீரர்கள். மச் மச் லேட்டர். ஓகே கைஸ், ஃபைனலி நம்மளுடைய ஃபயர் என்ஜின் டாய் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் வந்து பண்ணியாச்சு. அண்ட் இப்போ இந்த ஃபயர் என்ஜின் வந்து எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கக்கூடிய நேரம் வந்தாச்சு. அண்ட் கண்ட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி இன்சல் பண்ணியாச்சு, இதில் வந்து பேட்டரி வந்து ஆடியில் வந்து போட்டாச்சு. அண்ட் வாட்டர் மண்டல் வந்து ஃபில் பண்ணலாம், அந்த வாட்டர் வந்து ஃபில் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி இந்த என்ஜினை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்றத. அண்ட் எப்படி வந்து ஆன் ஆஃப் பண்ணுறக்கான சுவிட்ச் கொடுத்துருக்காங்க, நம்ம ஆன் பண்ணலடி. 3 2 காய்ஸ், சவுண்டை பார்த்தீங்களா, ரியல் ஃபயர் இன்ஜின் எப்படி வருமா? ஸோ சைரனோட அதே மாதிரி வந்து பார்த்திங்களா, சைரன் சவுண்டு வந்து கேட்குது. வித்து கலர்ஃபுல்லான அந்த லைட்ஸ் நமக்கு வந்து இதில் பாப்ப பார்க்குது. அண்ட் சவுண்டு ஸ்பீக்கர் அடியில் வந்து கொடுத்துருங்க, நல்லா லவ்லாம் வந்து கேட்குது நமக்கு. சி அண்ட் இதுதான் கண்ட்ரோலர். சவுண்டு வேற லெவலில் இருக்குங்க. உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் இன்ஜின் வர மாதிரி தான் சவுண்ட் நம்ம கேட்குது. அண்ட் ஓகே இப்போ இது வந்து மோட்டர் வந்து ஃபில் பண்ணோம், சென்ட்ராக்கில் பட்டன், இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே மோட்டர் வந்து ஓடும். சி சவுண்டு வேணாம்னா நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும்னா லேசாக ஆஃப்லேருந்து பொறுமையாக தள்ளணும்னா ஆனே சவுண்டு வேணும்னா ஃபுல்லாகும். சவுண்ட் கேட்டில் ஒரு மாதிரி கீங்கின்னு இருக்குது. அண்ட் இந்த பட்டன் நமக்கு என்ன மோட்டர் உள்ளே ஓட சவுண்ட் கேட்க முடியும். ஸோ வெறும் மோட்டராக ஓடிட்டு நம்ம வந்து தண்ணி அதில் வந்து ஃபில் பண்ணலாம். ஓ நம்ப
நிம்பிருச்சு. கரெக்டாக வந்து பார்த்தோம்னா இந்த குட்டி கிளாஸெல்லாம் ஒரு கிளாஸ் வந்து நம்ம தண்ணி வந்து நிம்பிருச்சு. அண்ட் இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இதுலேருந்து எப்படி தண்ணி வருது அப்படின்றத. ரெடியா? 3, 2. அங்கே வர எவ்வளோ தூரம் போகுது அப்படின்றது. ஊ, கிட்டத்தட்ட 1.5 மீட்டருக்கும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா லாங் தூரத்துக்கு அங்கே போது போகிறாங்க பாருங்க. ஓகே, செம சூப்பராக வந்து ஒர்க் ஆகுது. அண்டு மறுபடியும் வந்து ரீஃபில் பண்ணிட்டு நம்ம வந்து இப்போ இது எப்படி ஃபயர் அணைக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ரொம்ப லாங்கில் எப்படி இருக்குது நம்ம வந்து இருங்க மறுபடியும் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் நம்ம. ஓகே, அண்டு இப்போ இங்கே வந்து இருக்குது. இப்போ எவ்வளோ தூரத்தில் போய் இந்த தண்ணி வந்து விழுகுது அப்படின்றத பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ வந்து நம்ம மோட்டரை ஆன் பண்ணோன்னு சி நமக்கு ஆட்டோமேட்டிக்காக பொறுமையாக ரொட்டேட் ஆகுது வைப்ரேஷனில். எவ்வளோ ஃபோர்ஸாக எவ்வளோ தூரத்தில் போய் விழுது போகிறோங்க, அதுதான் வந்து ஹைலைட்டு. செம்மலாங்க. ஓகே கைஸ், இப்போ வந்து நம்மளுடைய ஃபயர் என்ஜின் வந்து நம்ம டெஸ்ட் பண்ணுறதுக்காண்டி ஃபயர் வந்து ஏற்படுத்தும் எப்படி இந்த தீ அணைக்குது அப்படின்னு கொஞ்சமாக வருது தண்ணி அதுலேருந்து எப்படி எந்த அளவுக்கு அணைக்குது அப்படின்றத நம்ம ஒரு சின்ன டெஸ்ட் வந்து பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? இதா ரெடி? அணைஞ்சிருச்சா? அணைய போகுது. காய்ஸ் வேற லெவலு, அணைச்சாச்சு. நம்மளுடைய இந்த சோட்டா சைஸ் ஃபயர் என்ஜின் வச்சு நம்ம வந்து சோட்டா சைஸில் நெருப்பு ஃபயர் வச்சு நம்ம வந்து அணைச்சாச்சு. சி நல்லா எரிஞ்சிருச்சு, தண்ணி போட்டு அணைஞ்சிருச்சு வேற லெவலில். ஸோ இது எதுக்காக நம்ம வந்து ட்ரை பண்ணோம் அப்படின்னா சும்மா ஒரு சின்ன ஒரு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இப்படி எந்த அளவுக்கு இருக்குது, பர்ஃபெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்றதுக்காண்டி தான். ஸோ வந்து உண்மையிலே அல்டிமேட்டாக இருக்குது நம்மளுடைய இந்த, ஆனால் ஸ்பீடு மட்டும் கொஞ்சம் கம்மியாக வந்து இருக்குது. நார்மல் சர்ஃபேஸில் வச்சு நம்ம வந்து ஓட்டணும், கொஞ்சம் கருமுனான ஏரியாலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்சி ஃபயர் என்ஜின் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக ரன் ஆகுது. பிகாஸ் ஆஃப் சின்ன டயர் வந்துருக்குனால வந்து ஃபாஸ்ட் மட்டும் பார்த்தல, ஃபாஸ்ட் மட்டும் இருந்துச்சுன்னா நல்லா சூப்பராக வந்துருக்கும். ஓகே கைஸ், அவ்வளோதாங்க இந்த ஆர்சி ஃபயர் என்ஜினை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் சி டுமாரோ அனந்த நீ அன்பாக்சிங், வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. உங்களுக்கு எதாவது ஐடியா இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம புதுசாக வேறு ஏதாச்சும் வாங்கி இன்னும் வந்து டெஸ்ட் பண்ணி வந்து பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் இதில் சார்ஜ் காலே.